வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் விற்பனைதான் நடைபெறுகிறது என கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 26 வழக்குகள் கொண்ட ஜாபர் சாதிக் டிஜிபி கையால் விருது வாங்கியது வேடிக்கையாக உள்ளது என விமர்சனம் செய்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி, ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கிது. கஞ்சா போதையில கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது. அண்மையில் டெல்லியில போதைப் பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்தன, பத்திரிகையில் ஊடகத்திலேயும். இதற்கு யார் காரணம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளர் இந்த போதைப் பொருளே சம்பந்தப்பட்டதாக 3 ஆண்டு காலமாக 2000 கோடிக்கு மேலே போதைப் பொருள் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகைகள் ஓரில் வந்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி உடனடியாக அவரை, திரு ஜாபர் ஜாதிக் என்பவர், அவரை உடனடியாக கட்சியில் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கின்றார். ஜாபர் ஜாதிக் அவர்கள் 26 வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்படி 26 வழக்குகள் பதியப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார், நாட்டுடைய முதலமைச்சரை சந்திக்கிறார், மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலும் நட்பு வைத்திருக்கு வைத்துக் கொண்டு முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது, இது கண்டிக்கத்தக்கது. ஒரு 26 வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும்? தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு நிறைய செய்திகளை சொல்லுவோம், ஆனால் அது சரியே வராது. ஆனால் அப்போ திரு சைலேந்தர் பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது 2.0, 3.0, 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகிட்டார். வேற என்ன ஒரு சாதனை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணி எங்க கட்சி எங்க நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் விருப்பப்பட்டவர்கள் கூட்டணியில் சேருகின்றவர்கள் வருகின்ற பொழுது உங்களிடத்தில் தகவல் கொடுப்போம். இப்போ தேமுதிக வந்தது, உங்கள்கிட்ட தகவல் கொடுத்தாங்க. புதிய தமிழ் வந்து தகவல் கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் தகவல் கொடுப்போம். ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டது என்று தெளிவாக அறிவிச்சிட்டோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டருடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்றைக்கே சொல்லியாச்சு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.